வணக்கம். தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அ ஆ இ என்ற வரிசையில் பல நல்ல அறிவுரைகளை கூறும் இலக்கியமே ஆத்திச்சூடி ஆகும். அவ்வையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். அறம் செய்ய விரும்பும் முதல் அவ்வியம் பேசேலென முடியும் அவ்வையாரின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். அதை போல பாரதியார் அச்சம் தவே ஆண்மை தவறே ஔடதம் குறை என்று இக்காலத்திற்கு தக்க வகையில் புதிய ஆத்திச்சூடியின் மூலம் அறிவுரைகளை கூறினார். அகர வரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அகர வரிசையில் அறிவியலை அறிந்து அனைத்து உலகையும் ஆய்வு செய்து அதன் நன்மைகளையும் உலக நலத்திற்கு வழங்குவோமாக. நூல்வெளி. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. தன்னை போல சிந்திப்பவர் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லை சு முத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். நெல்லை சு முத்து அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80-க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். நெல்லை சு முத்து அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80-க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் சிந்தனை கொள். மாணவர்களாகிய நீங்கள் அறிவியல் பற்றிய புதிய எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆய்வில் மூழ்கு. அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இயன்றவரை புரிந்து கொள். ஆய்வுகளை முடிந்த அளவு புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். ஈடுபாட்டுடன் அணுகு. ஆய்வுகளை ஆர்வத்தோடு அணுகி கற்க வேண்டும். உண்மை கண்டறி. சோதனைகளின் மூலம் வெளிப்படும் உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஊக்கம் வெற்றி தரும். ஊக்கம் அல்லது தன்முனைப்பாற்றலே வெற்றியை பெற்றுத்தரும். என்றும் அறிவியலே வெல்லும். இவ்வுலகம் உயர்வினை அடைய பல்வேறு வகைகளில் உதவி புரியும் அறிவியலே என்னாலும் வெற்றியை பெறும். ஏன் என்று கேள். ஏன் என்ற கேள்வியோடு செயல்பட்டால் அறிவியல் சிந்தனை வளர்ச்சி அடையும். ஐயம் தெளிந்து சொல். அறிவியல் சார்பாக எழும் சந்தேகங்களை தகுந்த சோதனைகள் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒருமித்து செயல்படு. அறிவியல் ஆய்வுகளில் ஈடுபடும் மாணவர்கள் ஒற்றுமை உணர்வுடன் செயல்பட வேண்டும். ஓய்வர உழை. ஓய்வின்றி உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல சாதனைகளை செய்ய இயலும். ஔடதமாம் அனுபவம். அனுபவமே நமக்கு மருந்தாக அமைகிறது. நன்றி. வணக்கம்.